வடிவேலு தன்னோட மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி இந்திய அரசும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கோட்டை விட்டுட்டு முடிச்சிட்ருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். யுனைடட் அரபு எமிரேட்ஸோட காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சிஇபிஏன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து 2022 மே மாதம் சைன் ஆச்சு. இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கப்புறம் பெரிய அளவில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாச்சு. இந்திய அரசு என்ன நினச்சது அப்படின்னா, அங்கேருந்து நம்ம பெருமளவு க்ரூட் இம்போர்ட் பண்ணுவோம், ஸோ அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கேருந்து நிறைய ஏற்கனவே எக்ஸ்போர்ட் அதிகமாகிட்டுருக்குது, அதனால் ரெண்டுமே நமக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்கன்னு தெரில. இப்போ இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகி அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கமாடிட்டி மட்டும் அளவுக்கு அதிகமாக அங்கேருந்து இம்போர்ட் ஆகிறத இந்திய அரசு இப்போ தான் கவனிச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, வெள்ளி சில்வர் வந்து நாம் அதிகமாக அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். எவ்வளவு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டேட்டாவை பார்த்தா அப்படியே நமக்கே தலை சுற்றுது. அதாவது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் 647 மடங்கு நாம் சில்வர் இம்போர்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது அங்கேருந்து. ஸோ எவ்வளவு டைம்ஸ் பாருங்கள், 647 டைம்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பெரிய ஹியூஜ் குவான்டிட்டி. இப்போது வெளிநாட்டிலிருந்து, அதாவது இந்த சிஇபி அக்ரிமெண்ட் இல்லாத நாடுகளிலிருந்து நாம் சில்வர் இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா நமக்கு டியூட்டி பார்த்திங்கன்னா 15%. ஆனால் இந்த யுனைடட் அரபு எமிரேட்ஸ்லேருந்து இறக்குமதி பண்ணும்போது நமக்கான டியூட்டி பார்த்திங்கன்னா வெறும் 8%. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்த 8 வருஷத்தில் இந்த 8% டியூட்டியை ஜீரோவுக்கு கொண்டு வர்ற மாதிரியும் அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதாவது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டியூட்டி இன்னும் குறையும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. இப்போமே வந்து இந்த 2022 சைன் ஆச்சா, ஸோ இந்த 2 வருஷத்துலேயே வந்து நாம் பெரிய அளவில் சில்வர் வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி யுனைடட் அரபு எமிரேட்ஸ்லேருந்து நாம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்தில் $2.2 மில்லியன் தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கப்புறம் இதே 4 மாதத்தில் $1.4 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு பாருங்கள். ஸோ இது வந்து இந்திய அரசு ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு யுனைடட் அரபு எமிரேட்ஸோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இந்த சில்வர் இம்போர்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக நாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு யுனைடட் அரபு எமிரேட்ஸ் வந்து ஒத்து போகுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா இதெல்லாம் யோசிக்காமலா 2 நாடும் சைன் பண்ணியிருக்குது. ஸோ இதில் யுனைடட் அரபு எமிரேட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்குது. அது என்னென்னா, அவங்க வந்து சில்வரை உற்பத்தி பண்ணுறதில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய சில்வராக வந்து இம்போர்ட் பண்ணி சில்வர் கிரைன்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணி அதைத்தான் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலயமா பெரிய அளவில் ரெவன்யூ அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இது வரைக்கும் இந்திய அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டம், அதாவது மற்ற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டியூட்டி அதிகமாக கட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த டிஃப்ரென்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 6,700 கோடி. இன்னும் இதனோட டியூட்டி பார்த்தீங்கன்னா அதே 8%ல தான் இருக்குது. இந்த 8% டியூட்டி இன்னும் குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா இந்திய அரசுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும். அதே நேரத்தில் பெரிய அளவில் வெள்ளியும் அங்கேருந்து இறக்குமதி ஆகும். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.